ஆண்ட ஆனவர் சுதன் மரியராஜன் சொல்றது, அவர் காலமாயிட்டார்னு சொல்லி நேற்றிரவு நினைக்கிறேன் 2-3 மணி அப்படி, பின்னேரம் 5:30 போல அரளி கொட்டை சாப்பிட்டுருக்கார். அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது 7:30 வரும், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னான். போகையில் அரளி கொட்டை சாப்பிட்றதுன்றது ஒரு 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 டிப்ரெஷனுண்டு இதில் இதில் கன்சல்ட் மாதிரி பார்ப்பீங்க. இதில் அதுன்ற ஒரு கடைசி கட்டம், அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோன்னு, முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி, கவர்னர்ல இருந்து எல்லாருமே அதை அரசியலாக்கி, எனக்கு தெரியல சொல்ல தெரியல. நான் அதுக்கப்புறம் இது இதில் இதால் தான் நான் அந்த வழக்குகள்ல இருந்து நான் விடுபடுறேன் சொல்லி விளாத்தி நான் என்ன சொன்னாலும், இவ வந்து சிவராக்கள் பொருட்டண்டா அது கொலை, நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளையை அனாதியாக்கி விட்டுருக்குறோம். இப்போ இதே மாதிரி தான் வவுனியாலையும் போய் நிற்கணும் கன பேர் கத்தி கொண்டு, எனக்கு சொல்ல தெரியல. இதால் எந்த கையால் நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தால் நம்ம மன்னிக்கணும். சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன், நான் வந்து மன்னாருக்கு போகாமல் விட்டுருந்தால் இந்த தகப்பனுக்கு இப்படி ஒன்று நடக்காமல் விட்டுருக்கலாமோ விட்டிருக்குமோ என்று யோசிக்கிறேன். சரியான மனக்கவலையாக இருக்குது. நான் மன்னாருக்கு போனதை அது நான் ஒருத்தருக்கும் சொல்லாமல் போய் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழிக்கிட்டதை வந்து சிவராணாக்கள் எனக்கு சொல்ல தெரியல. சில பல சட்டத்திறன்கள் என்று சொல்லலாம், இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கு மேலே எங்கள் கதைக்க விருப்பம் இல்லை. இன்றைக்கு விடிய தான் நான் கேள்விப்பட்டேன். நான் நேற்று 12 மணிக்கு வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணினா நாங்கள் ஒரு டாக்டர் அழகாக வச்சு, நான் நார்மல் லைனுக்கு அழகாக வச்சு, சுதனன் சொல்லி ஒரு ஆள் வெளியில் இருக்கிறார், அவரை உள்ளுக்கள் எடுக்க போகிறோம், கார்டியாலஜி டீம் வந்திருக்குது, இது அரளி இது குடிச்சிருக்கணும்னு சொல்லி டாக்டர் ஒரு ஆள் நல்ல தம்பி ஒரு ஆள் அவர் வடிவாயனோட கதைச்சவர் எனக்கு சரியான சந்தோஷம். அவன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பினும் பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங், அது வந்து அரளி கொட்டைன்றது வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங். அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டோம், இதை ஒரு விளையாட்டுக்கும் நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது. எனக்கு சரியான கவலையாக இருக்குது. என்னோட நேர கதைச்சவர் அண்ணா அண்ணாண்டு கதைச்சவர் என்ன ஃபஸ்ட்டாக அவனியாக்கு வர சொன்னது சிந்தியாண்ட ஹஸ்பண்ட், மன்னருக்கு வர சொன்னது சிந்தியாண்ட ஹஸ்பண்ட், அண்ணா நீங்கள் வாங்குவோம் நீங்கள் அண்ணா எங்களுக்கு நீங்கள் தான் அண்ணா எங்களுக்கு தேவை, அண்ணா வாங்க அண்ணா வாங்க அண்ணாண்டு அவன் எடுத்த ஒவ்வொரு சொன்ன அந்த அவன் வாங்க அண்ணாண்டு சொல்லுவான், அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வீட்டு நெஞ்சுகள் ஏறி கொண்டு இருக்குது. நான் மென்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு மினிப்போ அதை அதை இவே போய் நீ தான் கூத்தடிக்கட்டும் என்று விட்டதுக்கும் காரணம் மக்களோட சப்போர்ட் தேவைதான். ஆனால் அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியலை. முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது, என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்குது. நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. அந்த பிள்ளைய நடத்தான் தான் நான் எடுத்து வளர்ப்பேன், அவ்வளோதான் என்னால் செய்யலும். வளர்த்துட்டு ஒரு 5-6 வயசு வரைக்கும் திருப்பி கொண்டே கொடுப்பேன். இதுக்கு மேலே நான் கதை கதைக்க விரும்பல. 2வது விஷயம் வந்து எங்களுடைய ரணில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்னை வந்து திங்கட்கிழமை சந்திக்க சொல்லி அவருடைய சேரல் சொல்லியிருக்கிறார். ஆர்வம் குறைந்து கொண்டு போவது போல கவிக்கு என்னோட கதைக்கிறதுக்குரிய, அதே நேரம் வந்து எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் முழு பேரும் அவருடைய பக்கம் சார்ந்திருக்கணும் என்று நான் கேள்விப்பட்டேன். டீலுகளோ டீலில்லையோ எனக்கு தெரியாது. அவரங்களுடைய நாங்கள் எங்களோட கோரிக்கைக்கு தமிழாக்களோட கோரிக்கைக்கு முன் வச்சு சைன் பண்ணி தந்தால் அந்த கடிதத்தில் நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது மாதிரி சஜித் பிரேமதாச அவர்களுடைய MP ராதாகிருஷ்ணன் சார் அவருக்கும் நான் கதைச்சினான். இப்போ அவரும் சொன்னவன் நீங்கள் அந்த கடிதத்தை கொண்டு வாங்க, நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு எங்களால் செய்யலமெண்டா சொல்கிறோம்னு சொல்லி, பட் அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய இருக்கோ இல்லையோ தெரியல வைக்கி. பட் ரெண்டு பேருடைய நான் கதைக்கிறேன். என்னோடய பேரை வச்சு அரசியல் நடக்கணும்னு சொல்லி போட்டுருக்குறீங்க, எனக்கு சரியான கவலையாக இருக்குது. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கிறேன். அப்போ நான் இனி ஒரு இப்போ யோசிப்பேன், இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொள்ளை நடந்துட்டுனா அப்போ கதைக்கணுமா இல்லையான்னு யோசிப்பேன். எனக்கு சரியான கவலையாக இருக்குது. சம்டைம்ஸ் நான் மன்னருக்கு போகாமட்டிருந்தால் இது நார்மலாகவே ஒரு பழமையாக நடக்கிற கொள்ளைகள் மாதிரியே போயிருக்குமோ, அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து என்ன கேட்கும், இந்த அப்பாவை கொள்ளை செஞ்சது யார், என்னுடைய அம்மாவை கொள்ளை செஞ்சது யார், ஏன் எனக்கு அம்மா அம்மா அப்பா இல்லையோ, அதில் எனக்கு கவலையாக இருக்குது. நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லையும் அல்லது வந்து இந்த யூடியூப்லையும் வந்து இப்படி கொள்ளை 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 என்று எழுதி கொண்டுருக்கிறோம். ஒருத்தர் மனசுத்தியோட இல்லை, இல்லைனா தங்களை தங்களை பாதுகாக்க பார்க்கணும், இந்த அந்த கொள்ளையில் வச்சு கொண்டு காசைக்கு வலிக்கிடணும், அரசியல் செய்யணும், பச்சை கலர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும், எனக்கு அது விலங்கில் நடக்குன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது. அது பற்றி கதைக்கவும் நான் விரும்பலை. அண்ணா வாங்குவோம் அண்ணா வாங்குவோம் அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா அண்ணா அப்படி தான் சொல்லுவாங்க. அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா நீங்கள் வர்றீங்களா இல்லையா அண்ணா அண்டு கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது. எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்களை திருப்பி கேட்டு பார்க்காம நான் பெறுமோ தெரியலை. நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். 31ஆம் தேதி பிறகு 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் யாராவது ஒரு ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட்ன்னு சொன்னால் அப்படி சப்போர்ட் இருக்கும், பொக்ஸ் அடித்து அடிப்போம். உங்களுக்கு தெரியுதா நாங்கள் ஏற்றுவோம் உண்டு. சில வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடி அடியடா ஏத்தடாண்டு அந்த ஒரு 21 நாளும் ஒரு பயங்கர ஏத்தலாக இருக்கும்.
அது யார் எந்த சப்போர்ட் கிடைக்குதோ அதுக்கு தெரியல. மக்களுடைய கருத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி அரசியல் ஒன்றுக்கு வந்த பிறகு தூற்றுறவன் தூற்றுவான் தூட்டுவான் போட்டுருவான் போட்டுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு கண்டவர் வைரம் ஒன்று இருக்குது. என்னோடய கன பேர் வந்து எங்களோட மன்னி மைந்தன நாகல் இந்த ஊடாக கன பேர் வந்து நல்லது கதைக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். திருப்பியும் போரன் ஒரு இடத்துல நிற்கல அதுதான் உங்களுக்கு தெரியும். போரன் போய்கொண்டே இருக்கிறேன், ஓடுகிறேன் தமிழ் இனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். பார்ப்போம், இதுக்கு ஒரு முடிவு வரும், நாங்கள் செய்வோம். இதே மனசுத்தியோட சொல்கிறேன், ஏதாவது ஒரு முடிவுண்டு வரும். 2009 எதை இழந்தமோ திருப்பி நாங்கள் எடுப்போம். தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் முஸ்லீம் என்று சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும். ஒன்றுக்கும் பயப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட மீளங்களை நாங்கள் நடு ரோட்ல நின்று நான் தமிழ நடான்னு சொல்லி வீரமா அறையிற ஒரு காலம் உண்டு. வேறும் அந்த காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் இருந்தால் செய்வேன், இல்லாவிட்டால் அது ஒரு வரலாறா இருக்கும். தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா.